ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிளீனிங் ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வீக்லி கிளீனிங் பண்ணுறது, டீப் கிளீனிங் அது வந்து வேறு மாதிரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா தொடச்சி மாப் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. இது வந்து வீக்லி ஒன்ஸு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா வீடியோ நல்லா பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா பளபளன்னு இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டான பனியன் கிளாத் எடுத்துகிட்ருக்கேன், இல்லைனா உங்கள்கிட்ட மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கோங்க. கோலின் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் கோகோனட் ஆயிலும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து முதல்ல டிவி ஸ்க்ரீனை வந்து துடைக்கலாம். அதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக கோலினை வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, அந்த கிளாத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை துடைச்சி விடணும். அதே மாதிரி தாங்க இப்போ உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குதுனாலும் அந்த மானிட்டரில் டேரெக்டாக நீங்கள் அதில் அடிக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் உள்ள டிவி கேபினட்டு இருக்குது, அங்கே ஏதாவது நம்ம டக்கார் பீஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே சும்மா மேலெல்லாம் தொடச்சி விட்டுடுறேன். ஏற்கனவே டீப் க்ளீனிங் பண்ணினது தான், இப்போ வந்து மேலெல்லாம் உங்களுக்கு தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சி எடுத்து வைக்கணும். அங்கே வந்து நிறையா கேபிள்ஸ்லாம் இருக்குங்களா, உங்களுக்கு சார்ஜர் கேபிள், ரிமோட்டு, இது எல்லாமே அதாவது அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிடலாம். அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுட்டு, இல்லை ஒரு ட்ரே மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே, அதில் எடுத்து நம்ம ரோல் பண்ணி போட்டுடலாம். எனக்கு அங்கங்கே இருந்தது அப்படின்னாக்கா ஏதாவது தவறி விழுந்துருச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். அது இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் சரிங்களா. அந்த கேபிள்லாம் கொஞ்சம் கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் புதுசாக வாங்குறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. அதனால் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது டைனிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அது வந்து நம்ம அதுலேயும் டைரெக்டாக கோலின் வந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டாம், அதுக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எனக்கா அது உட்டு இல்லை, அது வந்து உங்களுக்கு இந்த மழை நேரத்தில் பூஞ்செல்லாம் வராமல் இருக்குங்க. அது வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். கோகோனட் ஆயிலில் ஊற்றிட்டு அதை நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா எறும்பு வருமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் வரவே வராதுங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா அந்த பளபளப்பு இருக்கும். மேலே வந்து மேட்டு போட்டிருக்காங்க, கிளாத் போட்டிருக்காங்க அப்படின்னாலுமே பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை தொடச்சி வச்சுட்டு அது மேலே நீங்கள் போட்டு வச்சிடலாங்க. அது ஒன்று. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்களா. அதான் கோகோனட் ஆயில் தான் மெயினாக, அதை மட்டும் விட்டு நான் வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங் அப்படியே இருக்குங்க, அந்த வுட்டும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து உட்டன் டேபிள் வச்சுருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து என்னென்னா நீங்கள் அந்த டைனிங் டேபிள், சேரு, இது எல்லாத்துக்குமே இந்த கோகோனட் ஆயிலை போட்டு நீங்கள் வந்து தொடச்சி விட்டுடலாங்க. அது ரொம்ப அந்த ஒன்று அந்த துணியில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி தொடங்க, அது வந்து உங்களுக்கு வார்னிஷ் ஷைனிங் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இதை சொல்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் ஃபங்கல் ஃபார்ம் ஆகாது. அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன், அதை எடுத்து தொடச்சி வச்சுட்டு எல்லப்போ எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா டைனிங் டேபிள்லாம் டெய்லி தொடச்சிடுவோம் நம்ம, வந்து துணியில் தண்ணி நினச்சி தொடச்சிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆயில் போட்டு பண்ணிங்கன்னா எப்படி நல்லா ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் இருக்குங்க, டேபிள் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து ஷோ பீஸு, அதில் ஷோ கேஸில் உள்ள இதெல்லாம் எடுத்து மூவ் பண்ணி வச்சுட்டு அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இது எதுவாக இருந்தாலும் நம்ம தொடக்கிறோம் அப்படின்னாக்கா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தொடங்க. எனக்கா நம்ம அந்த ஈர துணியோ இல்லை அந்த கோலினோ டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பவர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து குழந்தைங்களோட ஸ்டடி டெஸ்க்கு, டேபிள், அந்த இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது வந்து இப்போது சாட்டர்டே சண்டேனாக்கா எல்லாத்தையும் கலைச்சி போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. மண்டே மட்டும்தான் அந்த மாதிரி எடுத்து நல்லா நீட்டாக தொடச்சி வைக்க முடியும். தொடச்சி அதை எடுத்து அதாவது அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அந்த ஒரு வீக் ஃபுல்லாக அது பாட்டுக்கு இருக்கும். நல்லா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் போதும், நம்ம சும்மா சும்மா செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது அந்த டஸ்ட்டு சேராமல் இருக்கும், அதனால தாங்க இந்த மெத்தோட சொல்கிறேன் நான். அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், என்னென்னா எந்த பொருளை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை திருப்பி அதே இடத்துல வச்சிடணும், அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பழக்கமாக வருங்க.
இப்போ வந்து குழந்தைங்க வந்து இப்போ மெடல்லாம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து ஷோபீஸில் வந்து அப்படியே தொங்க விட்டு வைக்கலாம், யாராவது வராங்க சொல்லணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது அப்படியே துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க, அது கலரும் போயிடும், இன்னும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் அதை எடுத்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸை போட்டு அது உள்ளே வச்சுடுங்க. அப்பப்போ பார்க்கணும் அப்படின்னாக்கா எடுத்து பார்த்துக்கிட்டோம், அது வந்து நம்ம பாட்டுக்கு ரொம்ப நாள் அது அப்படியே தொங்க விட்டுக்கிட்டே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அது தேவையில்லாமல் அது கலர் போயிடும். என்னைக்காச்சும் இவங்க எடுக்கிறாங்க அவசரத்தில் கீழே போடுறாங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஆஹா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க, லீவாக இருந்தாலுமே அது லீவுனால் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொட்டீனை போட்டு கொடுத்துருங்க. நீங்களே ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதை ஃபாலோ பண்ணி. இப்போ ஸ்கூல் டைம் டேபிள்னால் தெரியும் இல்லைங்களா, என்னென்ன பீரியட், 8 பீரியட்னால் 8 பீரியடுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், என்ன வருவாங்க நடத்துவாங்க அப்படின்றத அவங்க கரெக்டாக செய்வாங்கள்ல. அது மாதிரி வீட்டில் இருந்தாலுமே ஒரு விஷயத்தான் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஒரு ஒரு முருகரோட மந்திரங்க, இது கந்தர் அனுபூதியில் வர இது. இதை இப்போ இது இந்த இதை வந்து நான் குழந்தைங்களுக்கு எழுதி ஒட்டியிருக்கேன். தினமும் அதை வந்து படிச்சுட்டு அவங்க படிக்கிறதுக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. இது பாருங்கள், இப்போ வந்து எங்கள் பாப்பா வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக அவளோட இது கிராஃப்ட் மெட்டீரியலு பெயிண்டிங்கு இது எல்லாமே அவள் பாட்டுக்கு எழுத்து அழகாக அடுக்கி வச்சிருவாள். அவள் வந்து அவளோட பொருளை எடுக்கிறான்னா அவள் கரெக்டாக நீட்டாக அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது மாப்பிங் பண்ணலாம். இப்போ மாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி நிரப்பிட்டு கல் உப்பு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன், அது கூட சால்ட்டும் பச்சை கருப்பு ரமும் போட்டிருக்கேங்க. நல்லா ஒரு மனமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தரையில் வந்து பூச்சி எறும்பு ஈத்தொல்லாம் ரொம்ப இருக்கவே இருக்காதுங்க. இந்த மாதிரி மாப் பண்ணாக்கா லைசாலில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், ஆனால் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மாப் பண்ணிவிடுவேன் நான். அதுபோல் மாப் பண்ணும்போது ஒன்று ஹரிசாண்டல் வைஸாக தொடக்கிறீங்கன்னா அப்படியே பண்ணுங்கள், இல்லை வெர்டிக்கலில் தொடக்கிறீங்கன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். மாற்றி மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திட்டு திட்டாக கோடு கோடாக அந்த மாப்போட அந்த இந்த த்ரெட்டு நூல் இருக்குங்களா அதோட இது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரே இதில் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல வந்து மாற்றி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடுங்க. இது வந்து மாப்பு பண்ணிவிட்டு அதை வந்து அலசறதுக்கு வேறு ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எனக்கு அழுக்கு தண்ணியிலே திருப்பி அந்த நல்ல தண்ணியிலே நீங்கள் திருப்பி போய் அலசுறீங்க அப்படின்னாக்கா அழுக்காகும், திருப்பி அதே எடுத்துகிட்டு வந்து திருப்பி மாப் பண்ணுவோம். அதனால் ஒரு ஒரு இடத்த மாப் பண்ணிவிட்டு போகும்போதும் வேறு வேறு தண்ணியெல்லாம் அலசிட்டு இந்த நம்ம மாப்பு போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா சால்ட்லாம் போட்டு அதை போட்டு பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் தொடச்சாச்சு. அடுத்தது கிச்சன் வந்து தொடக்கிறேங்க. கிச்சன் மாப் பண்ணும்போது எப்போவுமே கார்னரில் நல்லா அழுத்தி தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னாக்கா எண்ணெய் பிசுக்கு நாளடைவில் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த இது செஞ்சாலுமே அதை அப்படியே தங்கி தெரித்து நம்ம நல்லா தான் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு தோணும், ஆனால் அந்த கார்னரில் வந்து அந்த ஆயில் பிசு பிசுப்பு வந்து சேர்ந்து அது பாட்டுக்கு கலராக ப்ரௌனாக அப்படியே வர ஆரம்பிச்சிருங்க. அது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே திட்டு திட்டாக இருக்கும். அதனால் நம்ம துடைக்கும் போது நல்லா அழுத்தி அந்த இடத்த துடைச்சிட்டிங்கன்னா அது சேராது. அவ்வளோதாங்க, கிச்சனை வந்து மாப் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக பார்த்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. இங்கே கிச்சனை மாப் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் அந்த டிவி கேபினட்டு ஷோகேஸு அந்த ஸ்டடி டேபிள் இந்த மாதிரி இதெல்லாம் தொடைச்சேன். இப்போ 2 டேஸ் முன்னாடி தான் தொடச்சிருந்தேன். அதுக்கப்புறம் துடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.